நார்த்தரும் தாவரங்கள். எத்தாவரங்களில் இருந்து நமக்கு தேவையான நார்கள் பெறப்படுகின்றனவோ அத்தாவரங்கள் நார்த்தரும் தாவரங்கள் என அழைக்கப்படுகின்றன. இவை நூல், கயிறு, துணி மற்றும் காகிதம் போன்றவை தயாரிக்க பயன்படுகின்றன. இத்தகைய நார்கள் இயற்கை நார்கள் எனப்படுகின்றன. பயன்பாட்டின் அடிப்படையில் நார்களை நெசவு நார்கள், கயிறு நார்கள், நிரப்பும் நார்கள் என பிரிக்கலாம். நெசவு நார்கள் துணி நெய்ய உதவும் நார்களை நாம் பருத்திலிருந்து பெறுகிறோம். கயிறு நார்கள் கயிறு தயாரிக்க உதவும் நார்களை நாம் தென்னை மரப்பட்டைகளிலிருந்து பெறுகிறோம். நிரப்பும் நார்கள் மெத்தைகள் தயாரிக்க உதவும் நார்களை நாம் இளமும் பஞ்சிலிருந்து பெறுகிறோம். தாவர பாகங்களின் அடிப்படையில் விதைகளின் மேற்புறத் தூவினார்கள், தண்டிழைநார்கள், இலைநார்கள், உரிமட்டைநார்கள் என பிரிக்கலாம். விதைகளின் மேற்புறத் தூவினார்கள் பருத்தியிலிருந்து கிடைக்கிறது. தண்டு அல்லது தண்டிழைநார்கள் ஆளியிலிருந்து கிடைக்கிறது. இலைநார்கள் கற்றாழையிலிருந்து கிடைக்கிறது. உரிமட்டை நார்கள் தேங்காய் மரப்பட்டையிலிருந்து கிடைக்கிறது. மரக்கட்டை தரும் தாவரங்கள். வீடு கட்டுவதற்கும் மரப்பொருட்கள் தயாரிப்பதற்கும் மரக்கட்டைகள் தாவரங்களில் இருந்து பெறப்படுகின்றன. மரக்கட்டைகளின் நீடித்த தன்மை, அழகு, வெப்பத்தினை தாங்கும் திறன் ஆகியவற்றிற்காக பயன்படுத்துகிறோம். மரக்கட்டைகள் அதன் வலிமை மற்றும் அடர்த்தி காரணமாக வன்கட்டைகள், மென்கட்டைகள் என இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். வன்கட்டைகள் பூக்கும் தாவரங்களான ஆஞ்சியோஸ்பெர்ம் என்னும் தாவரங்களில் இருந்து வன்கட்டைகள் பெறப்படுகின்றன. மர ஜாமான்கள், நாற்காலிகள், மேற்கூரைகள் மற்றும் மரக்கட்டுமானங்கள் வன்கட்டையினை பயன்படுத்தி செய்யப்படுகின்றன. வன்கட்டைகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தேக்கு, பலா. மென்கட்டைகள் இவை பூக்காத தாவரங்களான ஜிம்னோஸ்பெர்ம் வகை தாவரங்களில் இருந்து பெறப்படுகின்றன. இவை ஒட்டு பலகைகள், மரப்பெட்டிகள் தயாரிக்க பயன்படுகின்றன. மென்கட்டைகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் கடம்பு, பைன் மரங்கள். அலங்கார தாவரங்கள் அழகியல் காரணங்களுக்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் அலங்கார தாவரங்கள் எனப்படுகின்றன. மலர் வளர்ப்பு தோட்டக்கலையின் முக்கிய பிரிவாக இருக்கிறது. அலங்கார தாவரங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் ரோஜா, செவ்வந்தி, கார்னேஷன், மல்லி, ஜெர்பரா. பல அலங்கார தாவரங்களை நம் வீட்டைச் சுற்றிலும் தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கிறோம். அதற்கு சில எடுத்துக்காட்டுகள் செம்பருத்தி, நந்தியாவட்டை, குரோட்டன்ஸ், அலமண்டா, சங்குப்பூ, முல்லை, காட்டுத்தீ, மந்தாரை, சரக்கொன்றை போன்றவை. நார்த்தரும் தாவரங்கள் எனும் இப்பாடப்பகுதியில் நெசவு நார்கள், நிரப்பும் நார்கள், கயிறு நார்கள், அலங்கார தாவரங்கள்,
மரக்கட்டை தரும் தாவரங்கள் பற்றியும் அறிந்து கொண்டோம்.